வந்து பாஜக அண்ணாமலை பிரச்சனை இல்ல அவங்களுக்கு வந்து இந்த ஊழல் கட்சி மாதிரி இந்த மாதிரி ஏற்கனவே ஆண்ட கட்சியா ஆண்டுகிட்டு இருக்க கட்சி இப்படியாப்பட்ட கட்சியில இருந்திருந்தா எவ்வளவு ஊழல் பண்ணிட்டு வந்தாலும் எங்க தலைவர் மாபெரும் தலைவர் இப்ப செந்தில் செந்தில் பாலாஜி வந்து பெரிய குற்றச்சாட்டு திமு ஆளுமை பயங்கரமான ஆளுமை இருக்கக்கூடிய ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே அவர் ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டிக்கிட்டு அவரை கட்சி பதவி விட்டு தூக்கிருக்காங்க அப்ப ஏற்பட்டவர் இன்னைக்கு இதே இந்த கட்சியில அமைச்சரா இருக்கிறாரு இதை வச்சே பாத்துக்கலாம் கட்சி தான் பிரச்சனை அங்க பிஜேபியில இருக்கிறது தான் பிரச்சனை பிஜேபி ல இருந்து நீங்க நாளைக்கு அவர் திமுக வந்தா இவரு கூட மந்திரி தான் அந்த அளவுக்கு அப்படி இருக்கு அதனால அவர் பிஜேபியில சாதிச்சு காட்டுவார் அண்ணாமலை ஜி சாதிப்பார் சாதிப்பார் அண்ணாமலை அண்ணாமலை பாஜக தலைவராக பொறுப்பேற்றதுல இருந்து வந்து இவர் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுனால எதிர்கட்சி கலக்கடைஞ்சிருக்குன்றது உண்மை இதுக்கு முன்னாலெல்லாம் நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா தலைவர்ன்றது வந்து யாரோ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அது யார் தலைவரே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அவருடைய வேலை என்ன பிஜேபி தொண்டனா இவர் மீட்டிங் பேசுறாரா இவர் தர்மபுரியில போராட்டம் நடத்துறாரா நெல்லையில போய் கட்சி ஆபீஸ் தொடங்குறாரா இல்ல மீனவர்களுக்கு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரா இப்படி என்ன இதுவும் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது ஃபார்மாலிட்டீஸ்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்தா சொந்தக்காரவங்கள சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க ஃபார்மாலிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு பத்து பேர் போவாங்க ஒரு இடத்துல ஒரு வந்து ஒரு மீடியாவை கூப்பிட்டு இங்க ஒரு ஆபீஸ் வரணும் அப்படின்னு போயிடுவாங்க ஆனா இங்க அப்படி இல்ல ஒவ்வொரு மீட்டிங்கிலும் ஒவ்வொரு மீட்டிங்கும் சரியான கூட்டம் அவருக்கு அதாவது அண்ணாமலை அண்ணாமலைன்னு இப்போ பேர் ஆயிப்போச்சு எப்படி அருணாசலம் அந்த திருவண்ணாமலையோட ஈஸ்வரோட பெயரை தாங்கி இருக்கிறதுனாலயோ என்னமோ அந்த அண்ணாமலை ஏற்கனவே ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினி அண்ணாமலைன்னு பெயர் வச்சிருந்தாரு அந்த அண்ணாமலைன்றதுனாலயோ எப்படியோ மொத்தத்துல அந்த பெயருக்கு ஒரு பவர் இருக்கு அந்த பவர் வந்து அந்த அண்ணாமலைக்கு இருக்கு இவர் வந்து சாதாரண ஒரு தலைவராக இருந்தா பத்தோட ஒண்ணு பதினொன்னுன்னு தள்ளிருப்பாங்க ஆனா இவர் வந்து ஒரு இருந்ததுனால வேற அவர்கிட்ட கொஞ்சம் யாருமே கொஞ்சம் அப்ரோச் பண்றதுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் இடக்கு முடக்க பேசையோ இல்லை கொஞ்சம் அப்படி அப்படி மூவ் பண்றதுக்கே கொஞ்சம் பயம் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா எப்படி நம்மளுக்கு கவர்னர்ல சிஎன் ஆர் என் ரவி அப்படின்னு கேட்டோன்னே ஆளை பாக்குறதுக்கு முன்னாலேயே இங்க வந்து எனக்கு வேணாம் எனக்கு உனக்கு உனக்கு வேணான்னு கேக்குறாங்களோ அந்த மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு பவர் கேண்டிடேட்டா இருக்கிறதுனால இவரோ இவர்கிட்ட வந்து நெருங்க முடியல ஆனா இவருடைய இவர் வந்து எப்படி இந்த பிஜேபியை வளர்த்தே தேருவேன் எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை நான் வந்து ஆக்குவேன் இப்போ ஒரு வேலை சொல்றாங்க ஒரு ஆபரேஷன் பண்ணணும் ஒரு ஆப்ரேஷன் டி ஒரு ஹாஸ்பிட்டல்ல பண்ண ஆபரேஷன் தான் ஒரு டீம்ல ஒரு வீரப்பனை பிடிக்கிறது ஆபரேஷன் தான் ஒரு ஆட்சியை பிடிக்கிறதும் ஒரு ஆபரேஷன் தான் இப்ப வந்து ஒரு ஆபரேஷன் எலெக்ஷன் அப்படின்ற மாதிரி இது வந்து எலெக்ஷன்ல எப்படி இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லாக நம்ம வந்து தமிழ்நாட்டுல அதை வந்து பிரைட்டா கொண்டு போகணுன்ற ஒரு தீர்மானத்தோட இருக்காரு அதனால இவருடைய இதை பார்த்து மத்த கட்சிக்காரா அந்த இது திமுக போன்ற எதிர்கட்சிகள் எல்லாம் மிகவும் தொல்லை கொடுக்குது ஆனா தொல்லை கொடுத்தாலும் அவர்கிட்ட நெருங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு காரணமும் அதே தான் சொல்றேன் இது இது வந்து ஆளுநர் வரப்போற ஆளுநருக்கும் இந்த அண்ணாமலைக்கும் ஒரே ரொம்ப சிமிலாரிட்டி சிமிலாரிட்டின்னு சொல்லுவாங்க ரெண்டும் நிறைய ஒத்து போகுது பேரை கேட்டாவே அதறது இல்ல அப்படின்ற தான் இப்போ ஆர் என் ரவிக்கு இருக்கு அண்ணாமலைக்கு இருக்கு அண்ணாமலைக்கு இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டாரு அது அவரு வந்து கண்டிப்பா அந்த திருவண்ணாமலை ஈஸ்வரனுடைய ஆசியால அவர் வெற்றி காணுவார்